21 மாநகராட்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கைப்பற்றும். அதேபோல பெரும்பாலான நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்று நான் தொடர்ந்து கூறி வந்தேன். அது இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 8 மாத கால திமுக அரசின் நன்மதிப்புக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மீதான நம்பகத்தன்மைக்கும் மக்கள் அளித்திருக்கும் மாபெரும் பரிசு இந்த மகத்தான வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சனாதன சக்திகளிடமிருந்து தமிழ் மண்ணை காப்பதற்கு ஒரு கொள்கை போரை நடத்தி கொண்டிருக்கிறது, ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 300 வாக்குகள், 400 வாக்குகள், 500 வாக்குகள் என்கிற அடிப்படையிலான வார்டுகளில் வெற்றி பெற்றதை வைத்துக்கொண்டு தமிழகத்திலே அவர்கள் வலிமை பெற்று வருவதாக ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை. உள்ளாட்சி அமைப்புகளில் மாநகராட்சிகளை தவிர, குறிப்பாக சென்னை மாநகராட்சியை தவிர மற்ற வார்டுகளில் சில ஆயிரங்களே மொத்த வாக்குகள் என்கிற அடிப்படையில் 10க்கு மேற்பட்டவர்கள் போட்டியிடும் போது பிஜேபி அங்கொன்றும் இங்கொன்றும் வெற்றி பெற்றிருக்கலாம். கன்னியாகுமரியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். அவர்களின் மதவாத அரசியலுக்கு அது வெற்றியாக அமைந்திருக்கலாம். ஆனால் இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே அவர்கள் காலூன்றி விட்டார்கள் என்று கதை கட்டுவது வெறும் கற்பனை, அது ஒரு மாயை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு சமூக நீதி கூட்டணி. திமுக அரசு என்பது சமூக நீதி அரசு. எனவே இந்த மண்ணில் சனாதன சக்திகளுக்கு மட்டுமல்ல, அந்த சனாதன கும்பலுக்கு துணை போவோருக்கும் இடமில்லை என்பதை மக்கள் இந்த தேர்தலின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். மாநகராட்சிகளில் 20 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். நகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் மொத்தம் 136 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்திருக்கிறோம். சென்னை மாநகரத்தில் 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 மாமன்ற உறுப்பினர்களோடு, கடலூர் மாமன்ற உறுப்பினர்களோடு, மேலும் சில நகர்மன்ற உறுப்பினர்களோடு, 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு இன்றைக்கு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி கூறியிருக்கிறோம். மேயர், துணை மேயர், நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற துணைத் தலைவர், பேரூர் தலைவர், பேரூர் மன்ற துணைத் தலைவர் ஆகிய பொறுப்புகளுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோருகிற பட்டியலையும் முதல்வரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். அதை பரிசீலிப்பார் என்று நம்புகிறோம். எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை 2006 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலேயே வழங்கிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை போல இந்த தேர்தலிலும் கணிசமான அளவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கீகரிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நன்றி தெரிவித்து வந்திருக்கிறார்.